la. Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand. இன்னைக்கு சந்திச்சு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எப்படி சார் இருந்தது அந்த ஸ்பீச்? போன முறை வந்து நடிகர் விஜயா இருக்கிற தளபதி விஜயா பார்த்தவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக. இதில் என்ன விசேஷம்னா காலையிலே 6 மணிக்கெலாம் வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்காரு, அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன காரணம்னா நேற்று நள்ளிரவுல இருந்து அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இவருடைய வீடு, அங்கே வந்து அவர் அப்படியே சுத்து போட்டுக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல தலைவர் வேணும், நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேணும். அரசியல ஏன் பாடமாக எடுத்து படிக்க கூடாது? நீங்க ஏறக்குறைய விஜயோட ஸ்பீச் அப்படிதான் இருந்தது, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தார் வந்து. அதற்கான காரணம் என்னன்னா அவரே சொன்னாரு, இது அதற்கான மேடை இல்லைன்னு. இன்னொன்று மென்ஷன் பண்ணுறது, நல்லவங்களை கெட்டவங்களா சித்தரிக்கிறாங்க, கெட்டவங்களை நல்லவங்களாவும் சித்தரிக்கிறது மீடியாக்கள் தான், சமூக வலைதளங்கள். உங்களை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரா? உங்களை தான் சொல்றாரு. ஏற்கனவே நீங்க அஜித் ரசிகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, விஜய் வந்து எந்த சேனல் யூடியூப் சேனலையும் பாக்குறது இல்ல, சோசியல் மீடியாவை பாக்குறது இல்ல. அவரா ஒரு அட்மினை வச்சுக்கிட்டு அவர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எதையுமே உற்று நோக்கிறது இல்ல. அவர் கோட் படத்தினுடைய டைலாக் மட்டும் கேட்டு சொன்னதை போய் நடிச்சுட்டு வராரு. அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு அன்ஃபிட்டு, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதை பார்க்கும்பொழுது விஜய் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு. முக்கிய நிகழ்வை உடனுக்குடன் குறிஞ்சி தேவை விலாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் சிலை டவுன் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிலை மேல அனிருக்கும் ஒரு பெரிய வணக்கம் மேன், வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேஆர் பால சார் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சிறப்பு மாணவர்களை விஜய் அவர்கள், அதாவது தமிழக உச்சி கழகத்தின் தலைவரா விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு சந்திச்சு நிறைய மோட்டிவேஷனால ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எப்படி சார் இருந்தது அந்த ஸ்பீச்? இல்லை, ஸ்பீச்சுக்கு முன்னாடி நீங்கள் அருமையான ஒரு லீடு ஒன்று சொன்னீங்க. போன முறை வந்து நடிகர் விஜயா சந்திச்சத தளபதி விஜயா பார்த்தவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தலைவர் விஜயா மீட் பண்ணியிருக்காரு. நேத்துலேருந்தே ஒரு பரபரப்பாயிடுச்சு. குறிப்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால், அதில் எப்படியெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இருக்கணும், எங்கே நிற்கணும், ஏது, ஏன்னா ஒரு ஒழுங்குமுறையான ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்களா. அதனால தான் கடந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா எல்லா தமிழகத்திலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அதையே ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அதில் என்னென்னா டியூரேஷன் அதிகமாகி போச்சு. ஓகே ஓகே. அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்து 9 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும், அது கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி வரைக்கும் போயிடுச்சு. 12 மணிக்கு வரைக்கும் போனது கூட அந்த லேட்டாக கிளம்புன அந்த மாணவ மாணவர்கள்லாம் சேஃப்டியாக போயிடுவீங்களா, கரெக்டாக ரீச் ஆகிடுவீங்களா, அங்கேருந்து வந்த அந்த பொறுப்பாளர்கள்கிட்டலாம் வந்து விஜயன் நேரடியாக வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டு போய் விடுங்க, எனக்கு அங்கே போய் ரீச் ஆன பிறகு அந்த தகவல் வந்து புஷியானந்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி இடம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு குறிப்பாக அதிகப்படியாக இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க மதியில் அந்த கொடுத்த ஸ்பீச்சு, இதில் என்ன விசேஷம்னா காலையிலே 6 மணிக்கெலாம் வந்துட்டுருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என்ன காரணம்னா நேற்று நள்ளிரவுலேருந்து அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இவருடைய வீடு, அங்கே வந்து அவர் அப்படியே சுற்று போட்டுக்கிறாங்க. ஓகே. வீட்டிலேருந்து சுற்றி போட்டு எப்படியோ வந்து 9 மணினா 8 மணிக்கு தானே வந்து தலைவர் வரணும், இங்கேருந்து ஒரு பைக் ஊர்வலத்தை நடத்துவோம், அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் சொல்லுவோம். அந்த ஈசிஆர் ரோடு, அது ரொம்ப பரபரப்பான சாலை வந்து அந்த காலையில் வேலையில் ரொம்ப காதும் காதும் வச்ச மாதிரி. ஆக்சுவலாக அவர் வீட்டிலேருந்தே கிளம்பல, ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்துருக்கிறார். ஓகே. ஹோட்டலில் தங்கியிருந்து அப்படியே அந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த அரங்கத்துக்கு காலையில் வந்தோன்னு, இது புஷியானந்துக்கு இந்த விவகாரம் தெரியாது. அவங்க எல்லாரும் ஆடி போய் அப்புறம் சரி நீங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் என்ன நடக்குது ஏதுன்றது. என்ன காரணம்னா ரசிகர்கள் தன்னை வந்து வீட்டில் இருந்து, நீங்கள் வந்து அவருடைய வீட்டுக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இதற்குள்ளே அவங்க வந்து பின்தொடர்ந்து வந்து அப்புறமா வந்து செல்ஃபி எடுக்க வந்து இந்த காரை முந்து வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனையாகி டிராஃபிக் ஜாம் ஆகி போய் அதெல்லாம் வேணாம். ஒரு மாணவ மாணவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறோம், அது ஸ்மூத்தாக போட்டோம் அப்படின்றதுக்காக வந்தது தான் காலையில். போன முறை நடந்த தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றது இந்த மாதிரி கவனமாக இருந்திருக்காரு. கவனமாக இருந்திருக்காரு. அதை தாண்டி அவருடைய ஸ்பீச், எல்லாரும் பார்த்துருந்த ஸ்பீச், குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஒரு எச்சரிக்கையாக அவங்களே பார்த்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதில் ஆரம்பித்தது என்னன்னா குறிப்பாக அந்த மாணவ மாணவர்கள், எதிர்கால தமிழகத்தையே நான் உங்கள் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் காலையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் அப்படின்வாங்க. அது அந்த பாசிட்டிவ் வைப்பு தான் சில பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரியாக மாறுனு, எனக்கு காலையிலே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடச்சி எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரியாக மாறி இருக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த அரங்கம் தெரிக்க ஆரம்பிச்சது. அப்படியே மெல்ல அந்த படிப்புலேருந்து ஆரம்பித்தவர் வந்து, நீங்கள் படிச்சிங்க ரைட்டு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு.
எவ்வளோ டாக்டர் எவ்வளோ இன்ஜினியர் தான் இருப்பீங்க, அதை தாண்டி தமிழகத்தில் அவ்வளோ திறமையான டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் மீறின ஒரு படிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த படிப்பு வந்து அவங்களுக்கான படிப்பு வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது எல்லாம் மீறி ஒரு நல்ல தலைவர் வேணும், நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேணும். அரசியலை ஏன் பாடமாக எடுத்து படிக்கக்கூடாது நீங்கள்? அரசியலை ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. இவர் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்லூரி இருக்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தலைவர்களை இல்லை அரசியல் பொறுப்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை ஒரு கல்லூரி ஏன் உருவாக்கக்கூடாது? தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுன்னா அந்த முதல் வேலையாக அந்த கல்லூரி கொண்டு வருவார் பொழுது. ஓகே ஓகே, அந்த ஸ்பீச்சு தான் வந்தது. படித்தவர்கள் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் ஒரு ஒரு பாஸ் விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து அரசியல் ரீதியாக அதை பேசலை, இதை வந்து ஒரு படிப்பு ரீதியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு. அவரோட ஸ்பீச் எப்படி வைரல் ஆச்சோ, அவரோட அந்த சிட்டிங் எப்போவுமே அவர் உள்ளே வந்ததும் யார் பக்கத்தில் உட்காடுறாங்க அப்படின்றத பயங்கரமாக நோட் பண்ணுவோம் சார். போன முறை வந்து எப்படி உட்காந்தாரு, அது எவ்வளோ பேசும் பொருள் அமைஞ்சதுன்னு தெரியும். இந்த முறையும் ஒரு மாணவன் பக்கத்தில் உட்காடுறாரு, அதுவும் பேசும் பொருள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? கண்டிப்பாக சார், வந்து அதுலேருந்து தான் அவருடைய அரசியல் தொடக்கமே விஜய் கரெக்டாக ஒரு ஒரு லைனை பிடிச்சிட்டாரியா அப்படின்ட்டு ஓகே நமக்கே தோணுச்சு. எது பண்ணாலும் அரசியல் அரசியல் இல்லை, அது பண்ணித்தான் ஆகணுன்ற அளவுக்கு இருக்குது. பண்ணாலும் வந்து அதுலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மாணவர்களை ஒரு ஊக்குவிக்க விதமாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி போன வாட்டி அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அந்த குழந்தை அப்படியே வந்து அந்த அது மாணவன் தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கே வந்து கண்ணு யாரானதாலும் அந்த உருக்கிடுவாங்க, ஒரு சென்சிட்டிவான நபர்களாக இருந்தால். அப்புறம் அந்த குழந்தை வரைஞ்ச அந்த படம், இன்னொரு பையன் வந்து காலாலேயே வரைந்த ஒரு ஓவியத்தெல்லாம் கொடுக்கும்பொழுது கட்டி அணைச்சி இதெல்லாம் பண்ணது வந்து அது கூட விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, வந்து நம்ம மேலே வந்து எப்படி ஒரு 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 ஆசையும் அபரிதமான ஒரு அன்பும் வச்சுட்டு இருக்க ஒரு குழந்தை நம்ம பக்கத்தில் வரும்போது யாராக இருந்தாலும் எமோஷனல் ஆகிடுவாங்க. இந்த முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நான்கு நெறியில் ஜாதிய பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்து அப்புறம் வந்து இந்தியா முழுக்க அந்த மாணவன் வந்து மீடியாக்கள் மூலியமாக தெரிய வந்து எதிரொலித்து அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த மாணவன் பக்கத்தில் அவருடைய அரசியல் இது ஒன்று ஆரம்பிச்சிட்டாருன்னா அது அரசியலாக சொன்னால் கூட சரி. ஓகே, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இனி வேணாம், இதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இதுதான் விஜயா சார், இதை தான் பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இறங்கி அடிக்கிறது தான் விஜயா. இல்லை இறங்கி அடிக்கிறத தாண்டி இறங்கி அடித்து தான் ஆகணும். ஆகணும், நீங்கள் களத்துக்குள்ளே வந்தாச்சு. வெளியே வந்து நீங்கள் அதாவது சலீம் கோஸ் ஒரு படத்தில் சொல்லுவார் வந்து, எனக்கு வந்து ரொம்ப மேட்ச் ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஜெயிக்கிறவனை ரொம்ப பிடிக்கும், தோக்கிறவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு அவன் வெறும் ஜடம் அப்படின்னு வரு. அது அதுக்காக சொல்ல, வெளியே எவ்வளோ நாள் பார்த்தது போதும், உள்ளே களத்துக்குள்ளே ஏதாவது இறங்கியாச்சு, வெற்றியோ தோல்வியோ உள்ளே இறங்கின பிறகு நம்ம பார்த்து தான் ஆகணும், ஒரு கை பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஏறக்குறைய விஜயோடைய ஸ்பீச் அப்படி தான் இருந்தது, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தார் வந்து. அதற்கான காரணம் என்னென்னா அவரே சொன்னார், இது அதற்கான மேடை இல்லைன்னு. ஒரு அரசியல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு இது அதற்கான மேடை கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்தெல்லாம் வந்து இது மாணவ மாணவர்களுக்கான மேடை, இது வந்து உங்களுக்கான மேடை, உங்களை வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து இதில் வந்து ஜெயித்தவங்க நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாம் ரைட்டு, தோற்று போனவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே சமயம் ஒரு 10th 9th படிக்கிற மாணவ மாணவர்களும் இதை ஒரு இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுங்க, அடுத்து நம்ம சந்திப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, பிரிண்ட் மீடியாவையும் மீடியாவையும் டைரெக்டாக தாக்குனதை நீங்கள் பார்த்தீங்களா, எதனால் அந்த ஒரு கோபம்? இல்லை, மீடியாக்கள் மீது எல்லாருக்குமே ஒரு கோபம் உண்டுங்க வந்து, அதுவும் வந்து இருக்குன்னு எல்லாமே பாசிட்டிவாகவும் சொல்ல முடியுமா, அதை எதிர்பார்க்குறாங்களா? இல்லை இல்லை, அவர் பிரிண்ட் மீடியாவை பற்றி சொல்லும்பொழுது ஏன்னா விஜய் இதை சொல்லியிருக்கக்கூடாது, ஏன்னா பிரிண்ட் மீடியா காலத்தில் அவர் இருந்திருக்கார். ஓகே, அவர் மீட் பண்ணியிருக்காரு, உங்களால் வளர்க்கப்பட்டதா கண்டிப்பாங்க. பிரிண்ட் மீடியாவிற்கால அதில் வந்து எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். அது வந்து என்ன காரணம், இன்னைக்கு மீடியா வந்து வளர்ந்துருச்சு, ஒரு சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் அதை ஒன்றும் தடுக்கவே முடியாது. இது விஞ்ஞானத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, இதே வேற விதமாக கூட மாறலாம் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இது இதனுடைய வளர்ச்சி வேற விதமாக இருக்கும். இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வச்சுக்கிறவங்களாம் தான் மீடியா மாறிச்சு, ஆனால் பிரிண்ட் மீடியா இருந்த காலகட்டத்தில் நேரடியாக நின்று பேசினவர் தான் விஜய். வந்து அவருடைய வளர்ச்சி, இந்த செய்தி ஒரு கான்ட்ரவர்சி வரும்பொழுது ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நேராக போய் அவருடைய தந்தையோ இல்லை விஜயோ கூட நம்ம கேட்கலாம். சரி, அவர் வந்து இல்லை பிரதர் இது கிராஸ் செக் பண்ணி தப்புங்க, இது கொஞ்சம் வேணாங்க, இதை கொஞ்சம் பாலிஷாக போடுங்க, இதை கொஞ்சம் இதுவாக போடாதீங்க. அதே போல் தவறாக ஒரு செய்தி வந்தோம்னா உரிமையாக ஃபோன் பண்ணியும் கேட்பார் வந்து. அப்படியேப்பட்ட நபர் இன்றைக்கி மீடியா மாறி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸை வந்து இந்த நியூஸ் இப்படி இருக்கும் ஒரு பக்கத்தில்,
அதே வேற ஒரு செய்தித்தாள் கடைசி பக்கத்தில் இருக்கும். கடைசி பக்கத்தில் இருக்காது இருக்காது. இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும்னு, நீங்கள் வந்து ஒரு ஒரு செய்தி நிறுவனத்தையும் எடுத்துங்க, ஒரு ஊடகத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆனவர்கள் உண்டு, அப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் உண்டு, நடுநிலையாளர்கள்னு உண்டு. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு செய்தி வரும்போது சப்போர்ட்டான ஒரு ஊடகம் என்ன பண்ணும், ஒரு சின்னமா ஒரு காலன்னு அதை ஆமா ஒரு பிட்டா போட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. எதிரானது வந்து போஸ்டராகவும் தலைப்புச் செய்தியாகவும் போடுவாங்க. ஆமா, அதை வந்து ஒரு கோபத்தை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. அதே சமயம் ஒரு அறிகுறியா என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தித்தாள்களை குறிப்பா படிங்கன்றாரு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் விஜய்கிட்ட வந்து. அதை எப்படி கவனிச்சாருன்னு தெரியல, இன்னைக்கு வாசிப்பு தன்மை ரொம்ப கம்மியாகி போச்சு. ஆமா, மாணவர் மாணவிகள் யாரும் வந்து, நாங்கள் படிக்கிற காலத்திலாம் அந்த வாத்தியாருங்க சொல்லுவாங்க, வந்து ஒரு நாவலையோ ஒரு சிறுகதை தொகுப்பியோ ஒரு இதுவே போய் நீங்கள் பாடப்புத்தகம் படிங்க, டெய்லியும் போய் ஒரு டே ஒரு 10 பக்கம் படிடா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கணும் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. இன்னைக்கு யார் மாணவர்கள் அந்த வாசிக்கிற அந்த படிக்கிற தன்மையை கையில் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க எதிர்காலத்தில் பெரியால வருவாங்க. ஓகே ஓகே. அதை விஜய் வந்து போகிற பக்கம் அதையும் சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், இன்னொன்று மென்ஷன் பண்ணுறது, நல்லவங்களை கெட்டவங்களா சித்தரிக்கிறாங்க, கெட்டவங்களை நல்லவங்களாவும் சித்தரிக்கிறது மீடியாக்கள் தான், சமூக வலைதளங்கள். உங்களை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களை தான் சொல்றாரு. ஏற்கனவே நீங்க அஜித் ரசிகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சார், இல்ல சார், யாரு சேனல்கள் யூடியூப் சேனல்களையும் சோசியல் மீடியாக்களையும் சொல்றாரு வந்து. தப்புன்னா தப்புன்னு சொல்றதானே சார் கடமை. ரைட், அவர் என்ன எந்த பார்வையில பார்த்தாலும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சரி, விஜய் வந்து எந்த சேனல் யூடியூப் சேனலையும் பார்க்கறது இல்லை, சோசியல் மீடியாவை பார்க்கறது இல்லை. அவராக ஒரு அட்மினை வச்சுக்கிட்டு அவர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எதையுமே உற்று நோக்கிறது இல்லை. அவர் கோட் படத்தினுடைய டைலாக் மட்டும் கேட்டுட்டு சொன்னதை போய் நடிச்சுட்டு வராரு. அவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருக்கு அன்ஃபிட்டு, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதை பார்க்கும்பொழுது விஜய் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, யார் யார் என்ன பேசுகிறாங்க, நாம் பேசுறது உட்பட எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டுவாங்க, கெட்டவங்களை நல்லவங்களாக காட்டுவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய மக்கள் முடிவெடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு மாமா. ஆனால் இந்த பேச்சை பார்க்கும்பொழுது இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது. மாநாட்டில் நான் அங்கே அரசியல் பேசிக்கிறேன், இங்கே அரசியல்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன், இப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. அப்படி தான் இருக்குங்களா சார்? இல்லை, நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து அதுலேயே கூட சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா இது ஒரு பரிசளிப்பு விழா, ஒரு மாணவ மாணவர்களுக்கான நிகழ்ச்சின்னும் பொழுது விஜய் இந்த அளவு கூட அரசியல் பேச மாட்டாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பேசியிருக்காரு. பேசிட்டு குறிப்பாக அது சொல்லும் பொழுது என்னென்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு தேவை, ஒரு நண்பர்கள் ரொம்ப முக்கியம். ஆமா, பெற்றவர்கள் தாண்டி ஒரு நண்பர்கள் தான் உங்களுக்கான பலம்னு. நண்பர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டாரோ? இல்லை, அவருக்கு பெரிய நண்பர்களே அதிகமா இல்லை. இல்லை, அது அவங்க நண்பர்களே, ஒரு சில நண்பர்களே சொல்லுவாங்க விஜய் யாரு கூட வந்து அந்த அளவுக்கு. ஆமா ஆமா, சஞ்சீவ் இருக்காரு, அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்ரீமன் எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ரீமன் இவங்கலாம் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துருக்கணும் வந்து. அவங்க யாரு கூட வந்து அது கூட அவருக்கு பெரிய இதுவா இருக்கலாம், பிளஸ்ஸாகவும் இருக்கலாம். இல்ல இல்ல, அது ஒரு பெரிய ஆதங்கமா கூட இருக்கலாம். ஓ, நம்ம படிக்கிற காலத்துல இவ்வளவு நண்பர்கள் நம்ம வச்சுக்கலையே, ஆனால் நல்ல நண்பர்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நண்பர்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளங்களும் வந்து கரெக்டாக கொண்டு போவாங்கன்னு. இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களை வச்சு இன்றைக்கி ஒரு கரெக்டாக கொண்டு வர மறுபடியும் சொல்லும்பொழுது என்ன என்ன தான் சொன்னாலும் பரவாயில்ல, சிவகார்த்திகேயன். அவர் கல்லூரி காலத்தில் படித்த நண்பர்கள் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே கொண்டு வர இருப்பாருங்க வந்து. அது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த நண்பர்களையும் கரெக்டாக தேர்வு பண்ணுங்க. அவர்கள் ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு தீய பழக்கத்துக்கு போனால் அட்வைஸ் பண்ணுங்கள், கேட்கலன்னா கட் பண்ணி விட்டு வெளியே வந்துருங்கன்றாங்க. அதே சமயம் தமிழகத்தில் அதிகமாக போதை பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல தான் சேஃப்டியான ஒரு விஜயாக மாறுறாரு வந்து. அதை என்னென்னா பண்ணி தான் ஆகணும். இதை வந்து ஆளுங்கட்சியை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் எக்ஸ் தளத்தில் வந்து ஆளுங்கட்சியை அடித்தாரு சார். அப்படியா? அதை கவனிக்கலையே நான். பார்த்தீங்களா சார், நீங்கள் இப்போ சேம் சொன்னாரீங்க. ஸோ அந்த கோபத்தை கூட இங்கே வெளிப்படுத்தலையே, ஆளுங்கட்சி இங்கே சப்போர்ட்டாக பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்றத எல்லாத்தோட கருத்து. இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், ஒரு பள்ளி பேருந்து வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இவங்க ஏதோ வந்து இந்த தமிழக வெற்றி கழகம்னு பேனர் கட்டிங்கன்னு ஒரு ஜீப்லேயே கார்லேயே வராங்க, வெளியே நின்று ஓன்னு கூச்சல் போட்டுன்னு வராங்க. ஓகே, இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுவான் ஆரம்பிக்கிறாங்க இது. இதை நம்ம ஆளுங்கட்சின்னு சொல்லதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் விஜய் வருவது வந்திருப்பது கடுப்பு தான். கடுப்பு தான், ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக. ஓகே, இந்த விதை, ஏன்னா இவ்வளோ பேர் இரண்டு முறை மீட் பண்ண போகிறார், ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம, இந்த விதை அவருக்கு பெரிய ஒரு விளைச்சலை கொடுக்குமா? இல்லை, விளைச்சலை கொடுக்குமான்னு இல்லைன்னு நம்ம வந்து அதை முடிவு பண்ணுறது தாண்டி இதுதான் சரியான ஒரு விஷயம். ஓகே, இவ்வளோ காலம் வந்து உள்ள அரசியல் களத்துக்குள்ளேயே வராமல் வெறும் ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார், அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார், யாரையே வச்சு பேச்சை கொடுத்துருந்தார், அப்புறம் வந்து அறிக்கையை தூக்கி போட்டுறோம் பார்த்துக்கிட்டா நேரடியாக எதையுமே இல்லை போல நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார் மாதிரி விமர்சனங்கள் இருந்தபோது உள்ளே வந்துட்டேன் நான். இனி வந்து தலைவர் விஜய் தான் நான்,
அதற்கான முன்னேற்பாடு முன்னாடி தான் இது. முதல் செங்கலை எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, அடுத்தடுத்து 2026 கோட்டைக்குள்ளே போவனா அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற உங்கள் கையில் தான் இருக்குன்னு. சரி, அவர் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரா, நல்ல நண்பிகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு? ஏன்னா சமூக வளத்தில் சமீப காலமாக அவருக்கு கிடைச்ச அந்த அவப்பெயர்களாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், நண்பியால் தான் வந்தது. ஸோ அதனாலேயாவது அப்படி மென்ஷன் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் நண்பி நண்பன் அந்த நண்பி மேட்டர் நீங்கள் திருஷா மேட்டர் தான் எடுக்கிறீங்க, ரைட்டு நேரடியாக சொல்லுங்கள். அதை ரைட், அது வந்து என்ன திருஷா ஏதோ புதுசாக வந்து இப்போ தான் நடிக்க வந்த மாதிரியும் விஜய் அவர் கூட ஜோடி போட்டுருந்தீங்களோ, அவங்க ஏற்கனவே நடித்தவங்க ஒரு பேர் செட் ஆகிடும் இல்லைங்களா? அதே இப்படி கூட தான் போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதான்றாங்க. அப்படின் பொழுது இப்போ திருஷா மேட்டர் நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு, சரி விஜய் மீது ஒரு களங்கத்தையும் அதை எதிர்கால அரசியலுக்கு வரத்துக்கு ஒரு கரும்புள்ளி வைப்பதற்காகவும் நீங்கள் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக அதுதானே ரீச் ஆகும் உங்களுக்கு. ஒருத்தர் மேலே ஒரு அவதூறு நீங்கள் வந்து பரப்பணும் அப்படின்னா அது ஒரு பெண்ணை வைத்து பரப்பும் பொழுது வந்து அது ஈஸியாக ரீச் ஆகிடும், அதை பற்றி பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு. இதெல்லாம் விஜய் வந்து இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் வந்து. ஓகே ஓகே, இது வந்து கிளிம்ஸ் வீடியோ தான் அவர் இதில் சொன்னால். இன்னும் வந்து டீசர் இருக்குது, அப்புறம் ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. 2026 தான் மெயின் பிக்சர். அந்த மெயின் பிக்சருக்கு போகும்பொழுது இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும், இந்த அப்டேட் எல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, விஜய் வந்து யாரோ இயக்குறாங்க, பெரிய ஒரு டீம் வச்சிருக்காரு, அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி விங் பயங்கரமாக செயல்பட்டு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. மேடை ஏறி யாருக்குமே நன்றி சொல்ல ரெண்டு நபர்களை தவிர, குஷியானந்த் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள். குஷியானந்த் யார் அப்படின்றது உலகத்துக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு. குஷியானந்த் கூட சொல்ல, ஆனந்த் ஆனந்த் அவர்கள், ஆனந்த் அவர்கள் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனந்த் அவர்கள் மேலேயும் சின்ன சின்னதாக ஒரு குறைகள் இந்த நிகழ்வுலையும் இருக்கு சார், அதை பற்றியும் பேசுவோம். ராஜேந்திரன் அவருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறார். யார் அந்த ராஜேந்திரன்? இவங்க இரண்டு பேரும் விஜய்க்கு ரைட் அண்ட் லெஃப்டா. கர்ணனுக்கு எப்படி ஒரு தேரோட்டியோ அதுமாதிரி விஜய்க்கு ஒரு தேரோட்டி தான் ராஜேந்திரன். விஜய்க்கு அழினால் நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய்க்கும் அவருடைய தந்தை எஸ்எஸ்சிக்கும் ஒரு பிரச்சனை வந்தபோது எங்கள் அப்பாவுடைய ஆட்கள் அவர் அப்படின்னு சொல்லி அவர்லாம் சில பேர்லாம் வெளியேற்றினார். விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்து புதுசாக ஆட்கள்லாம் வந்தாங்க. ஆனால் ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு நாளைய திருப்பு காலத்திலிருந்தே விஜய்க்கு வந்து அந்த டிரைவர்னு சொல்கிறத விட அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறது ராஜேந்திரன். ஓ, நீங்கள் விஜயை மீட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை விஜய் சந்தின அப்போலாம் பத்திரிகையாளர்னால் ராஜேந்திரன் கிட்ட தான் கேட்பாங்க வந்து. சார் வந்து இந்த மூட்ல இருக்காரு, இங்க இருக்காரு, நீங்க பேசுறேன் கன்வே பண்ணிடுவாரு. சார் இது மாதிரி இவங்க வந்து பேசுனா சரி வர சொல்லுங்க ராஜேந்திரன் வரு. நீங்க இந்த படத்துல கூட மொட்டை ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரன் அப்படின்னு அந்த பேர் இது பண்ணது, அதுதான் இந்த காரணம் தான் வந்து. ஆளினால் விஜய வந்து ஏறக்குறை என்ன சிச்சுவேஷன்ல என்ன மூட்ல இருக்காரு, நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் வந்து ஒருத்தர் வந்து நம்பிக்கைக்குரிய நபரா மாறிட்டாங்கன்னா அவங்கள வந்து பக்கத்துல வச்சுப்பாங்க இல்லையா. எனக்கே கூட ஒரு இதுவா இருந்தது, அப்படிதான் ராஜேந்திரன் இருக்காரு. ஒரு சமயங்க விஜயை பாக்குறதுக்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு. அவரை பார்க்கறதுக்கு ராஜேந்திரன் மட்டும்தான் இருக்காரு, அவருக்கு என் ஆள் ஒல்லியாக தான் இருப்பார். என்ன பலன்னு தெரியல, அத்தனை பேரும் தள்ளிக்கிட்டு அவரை காரில் உட்கார வச்சு அவர் ஓட்டின்னு அந்த கூட்டத்திலேருந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டார். ஓகே, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் விஜயோடைய இது. ஏன்னா நான் கூட கேள்விப்பட்டேன், ராஜேந்திரன் அவருடைய மகளுக்கு வந்து திருமண செலவு மொத்தத்தையும் விஜயை ஏற்றுக்கிட்டு எதுக்கு தான் ஆகணும் அவங்களுக்கு, இவ்வளோ காலம் இருக்காருன்னா நான் பார்த்துக்கிறேன் விடுங்க நீங்கள் அப்படின்னு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடைக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு குட் புக்கில் வருவாங்க. அப்படி ஒரு குட் புக்கில் வந்தவர் தான் வந்து ஆனந்தும் ராஜேந்திரனும். குறிப்பாக ராஜேந்திரன் இந்த பேர் அதிகம் கேள்விப்பட்டோம், நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்க. ஓகே ஓகே, அது ரொம்ப ராஜேந்திரன் ரகசிய புத்தகம், விஜயின் ரகசிய புத்தகம்னா அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ரகசிய புத்தகம் படிக்க வேண்டிய பக்கங்கள்லாம் நிறைய இருக்குன்னு நீங்களாக வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. இவரை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் ரொம்ப பர்சனல். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் அவர் வந்து சில சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பொதுவாக வந்து ஒரு பொதுவான பழமொழி டிரைவரையும் சமையல்காரனையும் பகச்சு கூடாது இருக்கலாம். மேபி அவர் மேல ஒரு அவர் நினைச்சிருந்தா டிரைவர் மாத்திருக்கலாம் இல்லைங்களா. நீ வேணா பாருங்க வேற ஒரு டிரைவர் மாத்திருக்க, எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே டிரைவரை வச்சிருக்காங்க, மாத்திருக்கலாம். டிரைவரும் தாண்டி ஒரு குடும்ப நண்பர் தன் குடும்பத்தில் ஒருத்தர்னு பாக்குற ஒரு விஷயம் தான். அதை மேடையில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நீ எல்லாத்தோட ஃபோக்கஸும் அவர் மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குஷியானந்த் அவர்கள், இன்னும் சிலர் வந்து இந்த பெற்றோர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவரோட காலெல்லாம் விழுந்தது, தொடர்ந்து அந்த காலில் விழுற சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்காரு. இந்த முறையும் அதுதான் நடந்திருக்கு, எப்படி சார் அது அதுலேருந்து எப்போ தான் அவர் விடுபடுவார்? எதிரியான எனக்கு வெளியே இல்லை, நீங்கள் தான் எதிரிகளுக்கு வந்துட்டார் போல இதை வந்து. ஓகே, யாருமே இல்லை, நீங்கள் பாட்டு எதுவும் பண்ணாதீங்க, ஏன் பொத்து பொத்துன்னு காலில் விழுறீங்க அப்படின்னு. அது அதை மீறி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நேரத்தில் வருது தான். என்னென்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வராரு. அவங்கள இவங்க ஒரு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 500 பேரை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டங்க. இதுவும் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேர் வராங்க, பொதுவாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து அவ்வளோ பேர் அத்தனை மனநிலையில் வரமாட்டாங்க இல்லைங்களா. அவங்கள கட்டுப்படுத்தி, அவங்கள ஒழுங்குபடுத்தி, அவங்க ஏதாவது சேட்டை பண்ணாமல் இருந்து
இதெல்லாம் கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதை வந்து புஷியானந்த் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அப்புறம் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிறது. இப்போ சில நிர்வாகிகளே வந்து விஜய்கிட்டே நேரடியாக பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், சொல்லும்போதெல்லாம் முதல்ல புஷியானந்த் அவர்கிட்ட அண்ணன்கிட்ட நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்கன்றாங்க அப்படின் போது அங்கே ஒரு வேற ஒரு தளத்தில் வந்துடுறாருல்ல. விஜயே சொல்லிட்டாரு, தளபதியே சொல்லிட்டாருன்னு போது அந்த ஆதங்கத்தை அந்த இதில் பார்த்தீங்கன்னா அன்பில் போய் புத்து புத்துன்னு இவங்க வந்து விழுறாங்க. வந்து விழும்போது அவரை தடுத்து நிறுத்து, எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்கயா அப்படின்னு அது விஜய்கிட்டே அவர் ஒரு இது சொன்னாராம், சார் நான் வேணும்லே பண்ணல சார் நான், அவங்களாம் வந்து விடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு பண்ணு. ஓகே, மாணவர்களுக்கு போன முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை நிறைய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்குங்களா சார்? ஏன்னா போன முறையெல்லாம் மைக்கு கொடுத்துருந்தாங்க, இந்த முறை மைக் கொடுத்துருக்காங்க சிலர் தான் பேசுகிற மாதிரி, ஆனால் போன முறை கொடுத்த அந்த ஃப்ரீடம் இப்போ கொஞ்சம் இல்லையோ? இல்லை அது என்னன்னா டியூரேஷன் அதிகமாக ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. விஜய்லாம் அதை ரொம்ப கேட்டு ரசித்தாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முறை என்னன்னா அதிகம் பேசாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, கரெக்டாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் உள்ள நுழையும் போது எல்லாருடைய செல்ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, செல்ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தனியாக பிரிச்சுருக்காங்க அந்த கூட வந்து பேரண்ட்ஸு, இவங்க யாரும் வந்து அந்த மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடாதுன்னு. ஓகே, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சார்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன சாப்பாடு அப்படின்னு. ஆமாம் அது எல்லாம் என்ன சாப்பாடு, நைட்லேருந்து அது கொஞ்சம் அது ஒரு வைரல் ஆயிருந்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சாப்பாடு வந்து நான்வெஜ் கல்யாணம் எல்லாருக்கும் சைவ சாப்பாடு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து வசதியாக வந்தீங்க, பாதுகாப்பாக வந்தீங்க, எப்படி வாங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, என்ன எது, அந்த ஆர்கனைஸ் வந்து சூப்பரானது இருக்கு. ஓகே, இதெல்லாம் தேவை வந்து எதிர்கால மாநாட்டுக்கு இதெல்லாம் ஒரு ஒத்திகையாக கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே, மாநாட்டுக்கு ரெடி ஆகிட்டாரா சார்? அதுதான் கேட்கலான்னு வந்தேன். இந்த ஸ்பீச் மாணவர்களுக்கு போதுமானது, ஆனால் மாநாட்டுக்கு தயாராகிட்டாரா விஜய்? கண்டிப்பாக கோட்டு ரிலீஸுக்கு அப்புறம் அவருடைய மாநாடு இருக்குது. ஓகே, அந்த மாநாடு மதுரையா, நாகப்பட்டினமா, திருச்சியா, செங்கல்பட்டா அப்படின்ட்டு வந்து அவங்க தான் முடிவு பண்ணியிருந்தா. ஆனால் கண்டிப்பாக ஒரு மாநாடு இருக்குது, ஆனால் இந்த ஸ்பீச் அந்த மாநாட்டுக்கு போதாது. அந்த ஸ்பீச் வந்து மக்கள் பிரச்சனை, சமீப பிரச்சனைகள், மக்களுடைய எதிர்கால விஷயங்கள், சமூக பிரச்சனையும் பேசணும். 2026 எப்படி நாங்கள் வந்தோம்னா எப்படி இருப்போம், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வோம், இதெல்லாம் சொன்னால்தான் மக்களுக்கு ஓரளவுக்கான நம்பிக்கை, இல்லைனா இவருக்கு ஓட்டு பண்ணலாயா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. ஓகே, புதன்கிழமை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னது காரணம் கருத்துக்களை திணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை வந்து கண்டென்ட்லாம் நான் சேமித்து வச்சு நான் இன்னொரு நாள் நான் டெலிவரி பண்ணிக்கிறேன் அப்படின்றனால சேமிச்சுக்கிறேன். அல்ல, இதை இப்பயே பேசிட்டேன்னா மறுபடியும் ரிப்பீட்டாக பேச வேண்டியதாக இருக்கும், அப்போ வெறும் வந்து பரிசளிப்பு தான். இப்பயே ஸ்பீச் கொடுத்தாச்சு அப்படின்னு. இருந்தாலும் போன முறை இருந்த அந்த ஒரு வேகமும் வெறியும் கொஞ்சம் குறைஞ்சமா இருக்கே சார். அசுரன்லேருந்து அந்த வசனம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ கைத்தடல்கள் வந்தது, இந்த முறை அது கொஞ்சம் கம்மியான மாதிரி. போன முறை என்னன்னா நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருப்பாரு, அதுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்து ஒரு வேகத்தை கொடுத்து ஆரம்ப புள்ளி. இப்போ தலைவர் ஆகிட்டாரு, ஆன பிறகு எதுவும் லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப ஜாகிரதையாக பேசுறாரு. அந்த பேச்சிலே தெரியுது வந்து ரொம்ப விஜய் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்செலாம் படப்படப்படன்னு ஒரு மாதிரி பேசுவார் இல்லைங்களா. அதனால் நின்று நிதானமாக ஒரு பாஸ் விட்டு அடுத்த கருத்தை சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. மேபி ஒத்திகை பார்த்து வந்தாரா அல்லது அங்கே வந்த பிறகு மாறியிருக்காரான்னு தெரியல, ஆனால் ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முழு செலவையும் ஏற்றது தமிழக உச்சிக்கழகம் தானா, அதாவது கட்சியின் தொகையா, இல்லை இதுக்கும் யாராவது பணம் பட்டுவாடா பண்ணியிருக்காங்க? எப்படி கீழே வந்து நீங்கள் என்ன ஆடிட்டரான்னு கேட்க போகிறாங்க உங்களை வந்து? இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிர்வாகிகள் பண்ண நிறைய நல்ல விஷயங்களுக்கு அவங்களோட கைகாசை தான் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் போன முறை நடந்தும் சரி, இந்த முறை நடந்தும் சரி, பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. ஸோ கட்சியின் செலவு தானே முழு செலவும்? இல்லை, கட்சியின் செலவு தானே பண்ணியாகணும். இப்போ நீங்கள் அரசியல் தொடர்ச்சியாக விஜய் மேலே வைக்கிற கேள்வி என்னென்னா, நீங்கள் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஒரு லைம் லைட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க, ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சம்பாதி இருக்குமா அப்படின்னு. ரெண்டாவது வந்து கட்சின்னு வந்த பிறகு நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் செலவு பண்ணி ஆகணும் இல்லை, அந்த காசெல்லாம் எப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி இருக்குது. ஓகே, இது கட்சி கூட செலவு பண்ணியிருக்கலாம், வந்து யாராவது ஃபண்டு கொடுத்துருக்கலாம், என்ன ஒன்று ரைட்டு, அது வந்து அது சம்மந்தமான கான்ட்ரவர்சி வராத வரைக்கும் அது கட்சி செலவு தான். சிறப்பு, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நினைச்சு நான் சந்தி மாதிரி விழுந்துட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.